ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி. சோ இன்னைக்கு எஸ்ஏ அல்டிமேட் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவியல் வினாக்கள் தான். சோ உளவியல் வினாக்கள் அப்படின்னு போது நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய உளவியல் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளால அந்த 60 கொஸ்டின் குறைச்சலான நேரத்துல அக்யூரேட்டாவும் போட முடியும், அதே நேரத்துல மார்க் கம்மியாவும் எடுக்க முடியாம ஃபுல் மார்க் எடுக்கவும் முடியும். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்களா? சோ இன்னைக்கு நம்மளுடைய எஸ்ஏ அல்டிமேட்ல ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க, நம்மளும் வச்சிடலாம். JAGEVF மொத்தம் எத்தனை பேரு? 1, 2, 3, 4, 5, 6 பேர். ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளன. அப்ப 6 சீட் போட்டுக்கோங்க, ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. 6 சீட்டு, எல்லா சீட்டும் எப்படி இருக்கணும்? ஃபேசிங் சென்டர், மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். இந்த மாதிரி இருக்காங்க. இதுல F என்பவர் G இன் இடது புறத்திலும், G என்பவர் Aவின் எதிரேயும் அமர்ந்ததா. F என்பவர் யாருடைய இடது புறத்தில் இருக்காரு? F வந்து G ஓட இடது புறத்துல இருக்காராம். அப்ப எங்க வேணா போடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் G இந்த இடத்துல போட்டா G உடைய இடது புறம் எது? இதுதான். அப்ப இங்க யார் இருக்காரு? F. F என்பவர் G இன் இடது புறத்தில் இருக்கிறார். G என்பவர் யாருடைய எதிரே? Aவினுடைய எதிரே. அப்ப Aவினுடைய எதிரே யாரு? G இருக்கிறார். V என்பவர் A மற்றும் Jவின் இடையில் இருக்கிறார். அப்ப V னு ஒரு கரெக்டர் இருக்கணும். அந்த V யார் ரெண்டு பேருக்கு நடுவுல? Aவுக்கும் Jவுக்கும். இப்ப ஏ இங்க இருக்கானா? V இங்க போட்டா இங்க யார் வந்திருக்கணும்? J வந்திருக்கணும். அதனால V என்னால இங்க போட முடியாது. அதனால V எங்க போடுறேன்? இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல யார போடுறேன்? J. அப்ப V என்பவர் A மற்றும் Jவின் இடையில் உள்ளார். விடுபட்ட ஒருவரான E தான் இந்த இடத்துல வந்து உட்காரணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 6 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. நம்மள யாரு கேக்குறாங்கன்னா, Eனுடைய இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேக்குறாங்க. Eனுடைய இடதுபுறத்துல யார் இருக்கா? A. So answer option C. A, answer option C. இதுதான் நீங்க பண்ணக்கூடிய தப்பு. Aன்னு போட்டுருவீங்க, எடுத்துட்டு போய் A ஆப்ஷனை ஷேட் பண்ணிடுவீங்க டக்குன்னு. தப்பு. Aதான் Eனுடைய இடதுபுறத்துல இருக்காருன்றது விடை. அந்த Aன்ற விடை எந்த ஆப்ஷன்ல இருக்காருன்னு பாருங்க, அவர் C ஆப்ஷன்ல இருக்காரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பார்த்தா, ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வியும் ஒரு முக்கியமான கேள்வியா தான் இருக்கு. சோ இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க, கொஞ்சம் மேல போய் கேக்குறேன். ஓகேவா? சோ இப்ப MNOP ஆகியோர் எதிரெதிரே அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் சீட்டு விளையாடுறவங்க எப்படி இருப்பாங்க? எதிர்க்கு எதிரே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் ஜோடிகள், பேரு. இவங்க ரெண்டு பேரும் பேர்னா இவங்க ரெண்டு பேரும் பேர். அப்ப 4 பேர் சீட்டு விளையாடுறாங்கன்னா, நான் ஒரு சதுரமான ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? 4 சீட்டு போட்டுக்கிறேன். 4 பேர் தானே கொடுத்துருக்காங்க. சோ 4 சீட்டு போட்டுக்கிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி. ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, M என்பவர் Nன் வலப்புறத்திலும் மற்றும் P என்பவர் Oவின் இடப்புறத்திலும் இருந்தனர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, M என்பவர் யாருடைய வலதுபுறம்? என்னுடைய வலதுபுறம். அப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் இங்க உட்கார வைக்கிறேன். என்ன இல்ல என்ன. ஓகேவா? என்ன இங்க உட்கார வச்சா என்னுடைய வலதுபுறத்துல யார் வருவாங்க? M. அப்ப என்னுடைய வலதுபுறத்துல M. P என்பவர் ஓவினுடைய இடதுபுறம். அப்ப ஓவ இந்த இடத்துல உட்கார வச்சாதான் ஓவினுடைய இடதுபுறத்துல யாரு? P. ஓவ இங்க உட்கார வச்சா ஓவினுடைய வலதுபுறத்துல P வந்துருவாங்க. அதனால ஓவ இங்க உட்கார வைங்க, ஓவினுடைய இடதுபுறத்துல P இங்க சரியா உட்காந்துருவாங்க. எனில் பின்வரும் விடைகளில் எந்த ஜோடி சேர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறது? அப்ப இதுல ஜோடிகள் யாருன்னா, PN ஜோடி, இவங்க ரெண்டு பேரும் சீட்டு விளையாடுறாங்க. அதே மாதிரி OM ஜோடி. ஓகேவா? யாருன்னு பாக்கலாமா? OM இல்ல PN இருக்கா? இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. C ஆப்ஷன். N மற்றும் P இருவரும் இணைந்து ஒரு ஜோடி. அப்ப P N தான் ஜோடியா இருக்காங்க. அடுத்து, the last day of the century cannot be. ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக அமையாத நாள் எது? எதுக்கு இந்த க்வெஸ்சன் நான் கேட்டிருக்கேன்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி க்வெஸ்சன் வைக்கும்போது இது கேட்பாங்க. ஒரு நூற்றாண்டினுடைய இறுதி நாளா எந்தெந்த கிழமை வராது, ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளா எந்தெந்த கிழமை வராது, இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. ஒரு நூற்றாண்டினுடைய இறுதி நாளா எந்த கிழமை வர்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கிழமைகளுக்கு இருக்கு. ஒன்னு வந்து செவ்வாய், ரெண்டாவது கிழமை வியாழன், மூன்றாவது கிழமை சனி. இவர்கள் 3 பேருக்குமே ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? அப்ப இது ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக அமையாத நாள் எது? செவ்வாய். முடிஞ்சிருச்சு. அதே ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே, ஒரு செஞ்சுரியுடைய ஃபர்ஸ்ட் டேவா வரக்கூடாத நாட்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரு புதன், ரெண்டாவது வெள்ளி, மூணாவது ஞாயிறு. ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளா வர தகுதி இல்லை. ஓகேவா? அப்ப கடைசி நாளா வர தகுதி இல்லாதவர்கள் யார், முதல் நாளாக வர தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டேன். அப்ப ரெண்டுத்துலயுமே எஸ்கேப் ஆன ஒரு கேரக்டர் இருக்கியா? என்ன? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை முதல் நாளாவும் வரலாம், ரெண்டாவது நாளாவும் வரலாம். இந்த பாசிபிலிட்டிஸ் வந்தேன். ஓகேவா? அடுத்தது 4th கேள்வி, விடுபட்ட கேள்வி எண்ணை காணவும், பின்வரும் கேள்விகளில் விடுபட்ட எண்ணை காணவும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வட்டத்தை கொடுத்துட்டு கொடுப்பாங்க. வட்டத்தை கொடுத்துட்டு கொடுக்குறாங்கன்னா, இங்க பாருங்க, 4
அஞ்சு ஆறு ஏழு தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே வருது. ஆனா இங்க வரும்போது கம்மியாயிடுது, திருப்பி ஏறுது ஏறுது, மறுபடியும் விடை வந்து ஏறி இருக்கு. என்ன லாஜிக்னே தெரியாது அப்படின்னு நீங்க குழம்பும் போது இந்த வட்டத்தை என்ன பண்ணிடுங்கன்னா ரெண்டு துண்டா பிரிச்சுது. இது மேல இருக்கக்கூடியது ஒரு வட்டம், கீழே இருக்கக்கூடியது இன்னொரு வட்டம். இப்படி ரெண்டு துண்டா பிரிச்சுது. ஓகேவா? இவங்க பிரிப்பாங்க, இப்படிதான் பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு இதுல உள்ள எண்களை எல்லாம் கூட்டினால் வரக்கூடிய விடை மேல இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் கூட்டினால் வரக்கூடிய விடைக்கு சமமா இருக்கணும். கூட்டி பார்க்கலாமா? பதினொன்னு ஒரு ஒன்பது, ரெண்டுத்தையும் கூட்டினா இருபது, இருபதுன்னு ஒரு மூணு, இருபத்தி மூணு, இருபத்தி மூணு ஒரு ஏழு, முப்பது. அப்ப கீழே இருக்கிற வட்டத்தை கூட்டினா எனக்கு என்ன வருது? முப்பது வருது. அதே மாதிரிதான் மேல இருக்கிற வட்டத்தை கூட்டினாலும் முப்பது. ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்னு, பதினொன்னு பிளஸ் நாலு பாஞ்சு. அப்ப பாஞ்சோடு எந்த நம்பரை கூட்டினா உனக்கு முப்பது வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினஞ்சோட பதினஞ்சே கூட்டினாதான் முப்பது. அப்ப விடை எது? பி ஆப்ஷன்ல உள்ள பதினஞ்சு. முடிஞ்சுச்சா? ஓகேவா? அடுத்த அஞ்சாவது கேள்வி. இங்கேயும் அதே மாதிரி விடுபட்ட எண்ணெய் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு வட்ட வட்டமா கொடுத்துருக்காங்க. சோ இங்க பாருங்க, ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தி ஆறு. பார்க்கும் போதே இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஒன்பது எதோட ஸ்கொயர்? மூணு ஸ்கொயர். இது நாலு ஸ்கொயர், இது அஞ்சு ஸ்கொயர், இது ஆறு ஸ்கொயர். அப்ப மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எழுதிருக்கான். இங்க பாருங்க, நாலு ஸ்கொயர், அஞ்சு ஸ்கொயர், ஆறு ஸ்கொயர், ஏழு ஸ்கொயர் எழுதிருக்காங்க. திருப்பி இங்க ஆறு ஸ்கொயர், ஏழு ஸ்கொயர். அப்ப இங்க எட்டு ஸ்கொயர் தானே எழுதிருக்கணும். எட்டு ஸ்கொயர் எதுமா? அறுபத்தி நாலு. முடிஞ்சிருச்சு. ஏ ஆப்ஷன் அவ்வளவுதான். ஆறாவது கேள்வி, ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல ஏதோ ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. அதாவது நானூத்தி அறுபத்தி ஆறு முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணு என்ன ஆகிருக்காங்கன்னா இருநூத்தி ஐம்பது கழிச்சிருப்பாங்களோ, கழிச்சு பாப்போமா. ஆறுல ஒண்ணு போச்சுன்னா அஞ்சு, ஆறுல நாலு போச்சுன்னா ரெண்டு, நாலுல மூணு போச்சுன்னா ஒண்ணு, நூத்தி இருபத்தி அஞ்சு தானே வருது. இங்க என்ன இருநூத்தி ஐம்பது இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க முடியுது. இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு எதால பெருக்கிட்டாங்க? ரெண்டால பெருக்கிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரையும் கழிச்சு வரவிடைய எதால பெருக்கி எழுதிருக்காங்க? ரெண்டால பெருக்கி எழுதிருக்காங்க. அப்ப அவங்க கேட்டிருக்க கேள்வி, முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு, எட்டரை எட்டுல ரெண்டு போச்சுன்னா ஆறு, ஒன்பதுல எட்டு போச்சுன்னா ஒண்ணு, மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒண்ணு, நூத்தி பதினாறு ரெண்டாவது பெருக்கணும். ரெண்டாறு பன்னெண்டு, ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு, ரெண்டு ஒன்று ரெண்டு, இருநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய பி ஆன்சர் கரெக்ட். முடிஞ்சுச்சா? ஏழாவது கேள்வி, இது வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஜெர்மனியை விட 25% பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எதுன்னு கேட்கிறாங்க. ஜெர்மனியை விட 25% பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு. ஜெர்மனி எதுமா? இங்க இருக்கு பாருமா. ஓகேவா? தெரியுத கண்ணுக்கு ஜெர்மனி இங்கதான் இருக்கு. அப்போ ஜெர்மனியை விட 25% அதிகம் உள்ள நாடு. அப்ப நீ 16 25 கூட்டக்கூடாது, கூட்டிட்டு கிட்டிட்டு போறீங்க. ஆ வந்துச்சு சார், 41 41 எதுவுமே இல்லையே, சரி சைனாவா தான் இருக்கும் அப்படின்னு போட்டுடக்கூடாது. 40 இருக்கே சைனான்னு தப்பு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஜெர்மனியை விட 25% கேட்டாங்க. 25 கூட இருக்கிறது கேட்கல, 25% கூட இருக்கிறது எதுன்னு கேட்டாங்க. அப்ப முதல்ல ஜெர்மனி எவ்வளோனா 16 மில்லியன் பீப்புள் இருக்காங்களாம். அதை விட 25%, 25%னா எப்படி எழுதணும்? 25/100 எழுதணும். 25%னா எப்படி எழுதணும்? 25/100. இப்ப இதை அடிச்சு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். 25வது வாய்ப்பாத்துல 25 ஒரு முறை, 100ல் எத்தனை 25 இருக்கு? 4. 4 16ல் அடியுமா? கண்டிப்பா அடியும். 4 ஒரு முறை, 16 எத்தனை? 4. அப்ப 4 ஒண்ணு என்ன? 4. அப்ப ஜெர்மனியில மொத்தம் 16 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதுல 25% பீப்புள் அப்படின்னா 4 மில்லியன் பீப்புள். அப்ப இதை விட 4 கூடுதலா இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேக்குறாங்க. அப்ப 16 எவ்வளவு கூட்டணும்? 4 மில்லியன் பீப்புள். அப்ப 16 4 கூட்டினா 20. அந்த 20 யார்கிட்ட இருக்காங்க? இங்கிலாந்து கிட்ட இருக்காங்க. அப்ப ஜெர்மனியை விட 25% அதிகம் உள்ள நாடு வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. ஓகேவா? அடுத்தது, இந்தியா மற்றும் ஸ்வீடனின் பிறப்பு வீத விகிதம் காண்க. இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் பிறப்பு விகித வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா எங்க இது? இந்தியாவினுடைய பிறப்பு விகிதம் 33, ஸ்வீடனுக்கு எவ்வளோ? 15. விகிதம் கேட்கிறாங்க. விகிதம் கேட்டா அடிச்சு கொடுக்க வேண்டியதுதானே. எந்த வாய்ப்பாட்டில் பொதுவாக அடிப்படுதோ, இது ரெண்டுமே மூணாவது வாய்ப்பாட்டில் அடிப்படும். மூணாவது வாய்ப்பாட்டில் இவர் 11 முறை, மூணாவது வாய்ப்பாட்டில் இவர் 5 முறை. அப்ப 11:5 தான் விடை. இருக்க ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, பி ஆப்ஷன் 11:5. ஓகேவா? அடுத்தது கோடிங் டிகோடிங். வென்ஸ்டே, வென்ஸ்டே எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. அப்ப டெஸ்னிங் அதை எப்படி கோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒய்யே என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? காப்பிரைட். அப்ப எல்லா ஆப்ஷனும் காப்பிரைட்ல தான் முடியுது. டி என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? எக்ஸ்கிளமேட்டரி போட்டாச்சு. இதுல எது தொடங்குது? இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு.
ஓகேவா? அடுத்த ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிருமே. ஈ என்ன எழுதிருக்காங்க? ஆஸ்ட்ரிக். அவ்வளவுதான், பி ஆப்ஷன் தான். மத்த எல்லாரும் போயா முடிஞ்சிச்சு. ஒரே கோடிங் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? வென்ஸ்டே எப்படி கோட் பண்ணிருந்தா, டெஸ்டினி எப்படி கோட் பண்ணிருந்தான். அடுத்தது சரியான இணையை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 594 592 ஏன் எழுதணும்? மைனஸ் ரெண்டு பண்ணிருக்காங்க. மைனஸ் ரெண்டு பண்ணா எழுதலாம். அப்ப அதே மாதிரி 368 மைனஸ் ரெண்டு பண்ணா என்னன்னு எழுதணும்? 366 எழுதணும். இருக்கு ஆப்ஷன்ல, இருக்கு. டி ஆப்ஷன், லாஜிக் இஸ் கரெக்ட். 366. 11வது கேள்வி, த்ரோட்டு, ஹை, இயரு, ஸ்கின், தொண்டை, கண், காது, தோல், எது தவறு? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. த்ரோட். ஏன்னா மத்ததெல்லாம் வெளியில தெரியுது சார், கண்ணு தெரியுது, காது தெரியுது, தோலும் தெரியுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா நம்ம ஒரு லாஜிக் சொல்றோம்ல, மத்தது எல்லாமே சென்சரி ஆர்கன்ஸ். கண்ணு சென்ஸ் பண்ணும், சென்சரி ஆர்கன்ஸ். காதுக்கு சென்ஸ் இருக்கு, கேட்கிறோம். சூடு வச்சா ஐயோ நெருப்பு அப்படின்றீங்கல்ல, சென்ஸ் இருக்கு. த்ரோட்டுக்கு அது இல்ல, த்ரோட், தொண்டை. ஃபைண்ட் தி ஆட் ஒன். தவறான ஒன்றை காண்க. 8 4 2 6. இது ஆல்ரெடி நான் வந்து போலிங்கே ஒரு முறை போட்டிருந்தேன். வாட் ஆர் ஸ்டூபிட் க்வெஸ்சன் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தீங்க. முப்படி திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் போர்ட்ல கூட ஒருத்தம் போட்டிருந்தான். இட்ஸ் ராங். லாஜிக் உனக்கு யோசிக்க தெரியலன்னா நீ தப்புன்னு சொல்லுவியா? உனக்கு லாஜிக் யோசிக்க தெரியலன்னு சொல்லு, தப்புன்னு க்வெஸ்சன் சொல்லக்கூடாது. இல்ல க்வெஸ்சன் எந்த லாஜிக்ல என்ன ஃப்ரேம் பண்ணலாம். மத்தவங்க என்ன சொன்னா, ரெண்டினுடைய மடங்குகள், இதெல்லாம் ரெண்டினுடைய மடங்குகள், ரெண்டின் ஸ்கொயர் 4, ரெண்டின் படுக்கு 3, இது சொல்லிருக்கீங்க. ரீசனபிளா இருந்துச்சு. பாதி பேருடைய இது இருக்குன்னா மேபி அக்செப்டட், தே கேவ் கிரேஸ் மார்க். பட் ஆனா ஒரு லாஜிக் ஒன்னு இருக்கு. இது என்ன இருக்குன்னா, பிரைம் நம்பர் கான்செப்ட்ல எழுதும் போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ரெண்டு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஒன் அண்ட் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். தட் மீன்ஸ் ஒரே ஒரு இரட்டைப்படை பகாயன் யாரு? ரெண்டு மட்டும்தான். வேற எல்லா நம்பரும் ரெண்டால் அடிச்சிடும். அதனால எவனுமே பகாயன் ஆகத்துக்கு தகுதியே இல்லை, ரெண்டை தவிர்த்து. அதனால ரெண்டு என்பது ஒரு பகாயன், மீது குடிய எல்லாமே பகாயன் கிடையாது. இந்த மாதிரி லாஜிக்கை யோசிக்காம க்வெஸ்சன் இஸ் த ராங் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எங்க போறது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் போது 3:15 உள்ளது என காட்டுகிறது, எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, கடிகாரம் வந்து கண்ணாடியில் இந்த டைம் காட்டுது, ஒரிஜினல் டைம் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாலே அவங்க கொடுத்துருக்கிற டைம் 11:60 கழிக்கணும்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன். என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 3:15. அவ்வளவுதான், 11:60 அதை கழிங்க. 10:05 போச்சுன்னா 5, 5:1 போச்சுன்னா 4, 11:03 போச்சுன்னா 8:45 இருக்கா? அவ்வளவுதான், ஆன்சர் ஓவர். 8:45. அடுத்தது, இஃப் ஒயிட் இஸ் கால்ட் ப்ளூ, ப்ளூ இஸ் கால்ட் ரெட். இந்த மாதிரி க்வெஸ்சன்ல என்ன வேணா அவங்க கொடுக்கட்டும், நாம கடைசியா இருக்கிறதான் படிக்கணும். மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மனித ரத்தம் என்ன கலர்மா? சிவப்பு கலர். சிகப்பு என்னவென்று மாற்றியுள்ளார்கள்? எல்லோ. சிவப்பு நிறத்தை மஞ்சள் என்றும் சொல்லிருக்காங்க. அப்போ மனித ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கும், சிவப்பு நிறத்தை அவர்கள் மஞ்சள் என மாற்றி விட்டார்கள். சோ ஆன்சர் வந்து என்னதே? மஞ்சள். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் ஆஃப் திஸ் செஷன், ஹவு மெனி டைம்ஸ் இன் எ டே ஆர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் பாயிண்டிங் ஆப்போசிட் ஈச் அதர்? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய க்வெஸ்சன். கிளாக்ஸ்ல போனபோது நமக்கு எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை இரண்டு முட்டலும் நேரே இருக்கும்? ஒரு கிளாக் இருக்குல்ல 12, இப்படி நேர் எதிர்க்க ரெண்டு முள்ளும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை நிற்கும் கேக்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நிற்கும். 12 மணி நேரத்துக்கு 11 முறை தான் நிற்கும், ஒரு முறை கம்மி ஆயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு மணி நேரத்துல நடக்கிற நிகழ்வு கம்மியாகும். 12 மணி நேரத்துக்கு எத்தனை முறை? 11 முறை. அப்ப 24 மணி நேரத்துக்கு எத்தனை முறை? 22 முறை. ஓகேவா? அவ்வளவுதான், 12 மணி நேரத்துக்கு 11 முறைனா 24 மணி நேரம், 12 2 24 11 2 22. அப்ப ஆன்சர் எத்தனை? 22 முறை நிற்கும் நேர் எதிர்க்க. ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சு ஒழுங்கா பண்ணுங்க கேள்விகளை. இனிமேலும் லிபரலா விட்டுறாதீங்க, ஈஸியான ஒரு க்வெஸ்சன், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.